முட்டாள்தனமான அபாண்டமான கருத்துக்களை எல்லாம் பேசுறாங்கன்னா அவர்களை மூடர் கூட்டம் என்று சொல்வதை விட வேற என்ன சொல்ல முடியும் என்பதை கூட நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் சொல்றது என் கடமையாக இருக்கு. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர் எனக்கு அறிக்கை எழுதிட்டு இருக்காரு. என்ன அறிக்கை எழுதுறாருனா குண்டெல்லாம் வெடிக்குது, பாமெல்லாம் போடுறாங்க, முதலமைச்சர் வந்து சேற்றிலிருந்து ஒரு மனிதன் நடந்து வந்தால் ஒதுங்கி போயிருக்கிறார். அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மானம் இருக்கக்கூடிய 1000 மனுஷங்கிட்ட சண்டை போடலாம், மானம் இல்லாத ஒருத்தன்ட்ட சண்டை போட மாட்டேன். மதவாத சக்தி இதையும் எப்படி சொல்வது என்று நேற்று கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன். நீங்க உங்களைய கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க, மதவாத கட்சி திமுகவா பாஜகவா, ஒரு மதத்திற்கு மட்டும் வாழ்த்தை சொல்லி ஒரு மதம் செய்யக்கூடிய அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தொட்டிலை கிள்ளி விளையாண்டு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் மதவாத கட்சியா, நாங்கள் மதவாத கட்சி என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர வேண்டும். அதே போல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறீங்க, எதிர்க்க சந்தோஷம், நீங்க எதிர்க்க எதிர்க்கத்தான் நாங்கள் வளருவோம். ஆனா இதை போன்ற விஷயங்களை நீங்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றேன் என்பதற்காக இவர்களை ஆதரிக்கிறீங்க இல்லைங்களா, இதை விட கையாளாகதனம் தமிழக மண்ணில் இதுவரை 70 ஆண்டுகளில் எந்த ஆட்சியாளரும் செய்ததில்லை. அதை முதலமைச்சர் அவர்கள் தரம் பிரித்து இதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறேன், தொண்டனை கைது பண்றேன், பண்ணுங்க, எங்களுக்கும் காலம் வரும், நாங்கள் இன்னைக்கு வர்றோம், யாரும் மறக்கவெல்லாம் போறதில்லை, எங்களுக்கான காலம் வரும், அது வேறு, அது அரசியல் நீங்க பண்றீங்க, நாங்களும் வருவோம். ஆனா சாமானிய பொதுமக்கள் சாமானிய மக்களின் மீது போடக்கூடிய குண்டை கூட அரசியல் படுத்துறீங்க இல்லைங்களா, இது என்ன விதமான அழகு என்று நீங்கள் தான் அதையும் தரம் வரும்பொழுது பத்திரிகை நண்பர் தான் நீங்க சொன்னீங்க, உள்ள வரும்பொழுது அது ஏதோ எமர்ஜென்சி கேஸா போட்டாங்களாமா, ஹைகோர்ட் வந்து அதை எமர்ஜென்சி கேஸா ஏற்றுக்கொள்ள முடியாது, கியூல வாங்க சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி உள்துறை அமைச்சருக்கு ஒரு லெட்டர் எழுதி உள்துறை அமைச்சர்கிட்ட மாநில தலைவராக நான் பேசிய பிறகுதான் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் வேலையில உள்ள கீழே இறங்கியிருக்காங்க. ஆனாலும் கைது படலத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள், ஆங்காங்கே கைது நடந்து கொண்டிருக்கிறது, குற்றவாளிகளை கைது செய்யறாங்க. ஆனா குற்றவாளிகள் இதை செய்யக்கூடாதுன்னு என்னன்னா நம்முடைய சார் கேட்ட மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ளடக்கூடிய, ஏன்னா திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர் சார். டெரருக்கும் வயலன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஆங்கிலத்தில் சொன்னா திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டெரர், தமிழ்ல சொன்னோம்னா இது ஒரு டெரரிஸ்ட் இன்சிடென்ட். ஒரு பெட்ரோல் பாம்பை கொண்டு வந்து ஒரு மனிதரின் மீது வீசுவது ஆக்ட் ஆஃப் டெரர்.